அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய விருப்பம் எல்லாமே தொடர்ந்து தடைப்பட்டு கொண்டே இருந்தா நாம சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லாருக்குமே நாம நினைச்சது நடக்கணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பா இருக்கும். நம்மளுடைய விருப்பம் நிறைவேற வேணும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒருத்தரோட வாழ்க்கையில தொடர்ந்து அவங்களுடைய ஆசைகளோ அல்லது விருப்பங்களோ தொடர்ந்து தடைப்பட்டு கொண்டே இருந்தால் இல்ல நிறைவேற இருந்தா அவங்களுக்கு ரொம்பவே மன விரத்தி ஆயிடும். சோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க ஜஸ்ட் சொன்னாலே போதும். ஒரே ஒரு வரி மந்திரம் மட்டும்தான், ரொம்பவே எளிமையான மந்திரமும் கூட. உங்களுக்கு எவ்வளவோ ஆசைகளோ அல்லது விருப்பங்களோ இருக்கும். புதுசா வீடு கட்டணும் அல்லது கார் வாங்கணும், திருமணம் நடக்கணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பெரிய படிப்பு படிக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடணும், இப்படின்னு ஏகப்பட்ட விருப்பங்கள் ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஆனா ஒரே ஒரு விருப்பம் மட்டும் நம்மளுக்கு நிறைவேறலைன்னா சரி ஓகே இது ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா கடந்து வர முடியும். ஆனா நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லா காரியங்களுமே எல்லா விருப்பங்களுமே தொடர்ந்து இதே மாதிரி தடைப்பட்டு கொண்டே இருந்தா நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இந்த மந்திரத்தை தினம்தோறும் ஒரு 11 முறை மட்டும் சொல்லுங்க போதும். அதுக்கு மேலேயும் என்னால சொல்ல முடியும் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். காலை, மாலை, இரவு அப்படின்னு எந்த டைம்ல வேணாலும் சொல்லலாம். ஆனா மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய உடலும் மனமும் சுத்தமாக இருக்கணும். தினமும் 11 முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வரும் பட்சத்துல கூடிய விரைவிலேயே உங்களுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறும். இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நேரங்கள்ல உங்களுடைய மனதிற்குள்ள உங்களுடைய ஆசைகள் என்ன, என்ன நடக்கணும், உங்களுடைய விருப்பம் எது நிறைவேறணும் அப்படின்றத உங்களுடைய மனதுல ஒரு சின்ன இமேஜினேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு ஒரு பேர் வச்சு அந்த பிசினஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைத்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய இடமானது உங்களுடைய பூஜை அறையாக இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல சுத்தமான ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல சொல்லலாம். அல்லது கோவில்கள்ல உட்கார்ந்து இந்த மந்திரங்களை நீங்க சொல்லலாம். மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுடைய முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், கூன் போட்டு உட்காரக்கூடாது. சிவபெருமான வேண்டிக் கொண்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே ருத்ரே, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 11 முறை நீங்கள் சொல்லணும். தினமும் சொல்லி வரும் பட்சத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.